Hi friends, ellorukkum vanakkam. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட லஞ்ச் டு ஈவினிங் ரூட்டீன் தாங்க. லஞ்ச்க்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸ் அண்ட் பன்னீர் கிரேவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே வெயில். வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் எல்லாம் போட்டிருந்ததெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு ஒரு வழியா. லாஸ்ட்டு சம்மருக்கு போட்டிருந்த செடிங்களெல்லாம் பிடுங்கிட்டு அந்த மண்ணை அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா திரும்ப அதுலேயே புது செடிகள்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செடியை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டைன் வந்து இப்போ வச்சுருக்காங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறனால இந்த பான் ஃபுல்லாகவே ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, குழந்தைங்க எல்லாருமே விளையாடிட்டுருப்பாங்க. பார்க்கும்போது நம்ம ஊரை பார்க்குற மாதிரி இருக்கும். வெயில் வந்து 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு. ஹர்ஷனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்து நான் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஹர்ஷன் தர்ஷன் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து போயிடுவேங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விளையாடுவாங்க பார்க்கில். விளையாடி முடிச்சதுக்கப்புறமா ஹர்ஷனை வந்து பஸ் ஏற்றி விடுவோம். ரெண்டு பேரும் விளையாடிட்டாங்கன்னா ஹர்ஷன் ஸ்கூலுக்கு போயிடுவான். தர்ஷன் வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவான் விளையாடின டயர்டில். அதனால கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்ருக்கேன். ஹர்ஷனோட ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு. அவனை ஏற்றி விட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இன்ன போய் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ லஞ்சுக்கு ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 1/2 hour முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரில் 1 tablespoon மிளகாய்த்தூள், 1/4 teaspoon மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி ஒரு 1/2 hour மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கரில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு இந்த பாட்டில் பண்ணாலே ரொம்ப உதிரி உதிரியாக வரும். அதனால இந்த பாட்டு வச்சுருக்கேன். 2 tablespoon நெய் ஆட் பண்ணிவிட்டு 2 tablespoon எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்யில் பண்ணுற மாதிரியே இருந்தால் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் ஆயிலும் ஆட் பண்ணுவேன். நெய் சேர்த்துட்டு எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 tablespoon அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 to 20 முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா லைட்டாக கலந்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கனால 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு மீடியமில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு 15 மினிட்ஸில் இதுக்கு இந்த கேப்பில் பக்கத்தில் அயன் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே சாப்பரில் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும், ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆகிற அளவுக்கு. ஒரு பன்னீராக போட்டு 2 பக்கமும் வந்துட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 3 to 4 minutes இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா பன்னீர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருந்த ஜீரா ரைஸை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். அது ரெடி ஆகிடும். ஸோ இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 to 3 tablespoon எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் வந்து சாப்பரில் போட்டோம்னா ரொம்ப வந்து பொடி பொடியாக கிடைக்கும். இந்த கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து சாப்பரில் போட்டேன். இது வந்து இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இந்த எண்ணெய் கூடவே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு தக்காளி எடுத்து அதையும் நான் வந்து சாப்பர்லேயே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. வேணும்னா நீங்கள் நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பரில் பண்ணும்போது நல்லா அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும். அதனால் ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 minutes வந்து நல்லா வதக்கி விட்டுருக்குறேன். வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1 tablespoon மல்லித்தூள், 1 tablespoon சீரகத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 1/2 teaspoon அளவு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது கூடவே எடுத்து வச்சுருந்த பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரோசன் தான். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. ஒரு 5 minutes வேகட்டும்.
இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இந்த கிரேவி கூடயே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணோன்னா இன்னுமே ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸ்க்கு. அதுக்காக இதை வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை அந்த ஜீரா ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. ஸோ ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இந்த லஞ்ச் பண்ணி முடிச்சிடலாங்க. சிம்பிளான ஒரு லஞ்ச் ஏதோ பண்ணணும் அப்படின்னு தோணும்போது இந்த லஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். கிரேவிக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணேன். அது வந்து வீடியோ கிளிப்பு வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணும்போதே தயிர் 2-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. 3 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கிரேவி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களோட லஞ்ச் ஜீரா ரைஸ் பன்னீர் கிரேவி. ஒரு சிம்பிளான லஞ்ச், சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தர்ஷன் தூங்கிட்டான். தர்ஷனை தூங்க வச்சதுக்கு அப்புறமா இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். அடுத்து ஹர்ஷன் வந்துடுவோம் ஒரு 3 o'clock. ஹர்ஷனுக்கு ரைஸ் கொடுத்துட்டு தர்ஷன் எழுந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு சாதம் கொடுத்துட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்தியன் ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 5:30 ஆகுது டைமு. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 77 degrees ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. ஸோ க்ரீனாக வந்து எல்லா இடமே க்ரீனிஷாக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. ஒரு ஒரு மரத்துலேயும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா லீஃப் வந்ததுக்கு அப்புறமா தான் பூ வரும், இங்கே பூ வந்ததுக்கு அப்புறமா தான் லீஃப் வருது. இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அப்புறமா வீட்டுக்கு கொஞ்சம் இந்தியன் ஸ்டோரில் க்ராசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே நியூ இயர், தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெஜ்ஜிஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கோம். தேர்ஸ்டே அப்படிங்கிறனால மீட்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வரும். ஹர்ஷன் வந்து கிராப் கேட்டுட்ருந்தான். கிராப் வந்து இப்போ நியூ இயர் அப்படிங்கிறனால தமிழ் நியூ இயர் வருது, நம்ம நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், நெக்ஸ்ட் சண்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கோகோனட் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ் தைம் போனோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் தைமில் மில்க்கு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பீன்ஸு, கேரட்டு, கேபேஜஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே வந்து அந்த வெஜிடபிள்ஸில் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டில் எல்லா வெஜிஸையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வாக்கிங் கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. இந்த பாண்டை ஒரு 4-5 rounds சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹர்ஷன் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். நான் ஸ்ட்ராலரில் தர்ஷனை வச்சு தள்ளிட்டு போகிறேன். சன்செட்டே ஆகலை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. கிட்ஸுமே வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. 8:30 ஆகிடும் சன்செட் ஆகிறதுக்கு. 8:30 ஆகிடும். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு தோசை, தேங்காய் சட்னி, எங்களோட டின்னர் இது தான். இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய். இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.